பிபி வந்துருச்சுன்னா உடனே டாக்டர் நமக்கு சொல்ற அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்க சால்ட்டை வந்து குறைக்கணும். ஹை பிபி வந்தா ஏன் வந்து நம்ம சால்ட்டை குறைக்கணும், இந்த வீடியோல அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான நியூட் இன்ஃபர்மேஷனுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹைபர்டென்ஷனுக்கு சால்ட் இஸ் நாட் அ மெயின் ரீசன். தி ரெக்கமெண்டேஷன் டயட்ரி அலவன்ஸ் ஒரு அடல்ட்டுக்கு ஒரு நாளைக்கு 2.300 mg பர் டே வந்து எடுக்கலான்னு நமக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் வந்து நீங்க தாராளமா எடுக்கலாம். இந்த அளவுல நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹைபர்டென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி நமக்கு ஹைபர்டென்ஷன் வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சுகரி ப்ராடக்ட்ஸ், ப்ராசஸ்ட் ஃபுட், அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த மூணு ஃபுட்டை நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், ஒபிசிட்டி, டைப் 2 டயபெட்டிஸ், ஹை பிபி, கொலஸ்ட்ரால் இஷ்யூஸ், கார்டியோ வாஸ்குலர் டிசீசஸ் அண்ட் ஃபேட்டி லிவர். நீங்கள் மார்க்கெட்ஸில் பேக்கெட் பண்ண நிறைய சிப்ஸ் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு மூட்டை கணக்கில் உங்களுக்கு வந்து உப்பு இருக்கும். நீங்கள் அதை சாப்பிடும்போது அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த சிப்ஸ்ல இருக்க சால்ட் வந்து அந்த சிப்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அப்படி ஒரு தண்ணிதாக எடுக்கும் பாத்திருக்கீங்களா, அதுல உள்ள ஹிடனா இருக்கிற அந்த சால்ட்னால மட்டும்தான். இன்ஸ்டன்டா 2 minutes குக் பண்ற எல்லா விதமான அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ல டன் கணக்குல உங்களுக்கு உப்பு இருக்கும், பட் ஆனா அது டேஸ்ட்ல உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு ஹை பிபி இருந்தது அப்படின்னா இப்ப நான் சொன்ன இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ ஜஸ்ட் 1 month வந்து அவாய்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கறத என்னோட ஷேர் பண்றேன். சரா.